அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதீத சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுடைய நிலைவாசலில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்கள், கந்திஷ்டிகள், பில்லி, சூனியம், ஏவல், இது போல் எந்த ஒரு நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் அது அப்படியே தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அதீத சக்தி வாய்ந்த கந்திஷ்டியை தடுக்கக்கூடிய அந்த பொருட்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த கோவில் கருவறைக்கு வெளியில் துவார பாலகர் அப்படின்னு இரண்டு கடவுள் இருப்பாங்க. அவங்களுடைய அனுமதியும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு தான் கோவில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வணங்க முடியும். அந்த ரெண்டு பேருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்திற்கு தேவையான பாதுகாப்பையும் அந்த தெய்வத்திற்கு எந்தவித தீங்கும் கெட்டதும் கெடுதலும் தரக்கூடிய தீய சக்தியில் அண்டாமல் இருக்க தான் அந்த துவாரபாலகர் காவலுக்கு இருக்காங்க. தெய்வத்திற்கே இந்த நிலைமையா நீங்க கேட்கலாம். கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தியானத்திலும் அமைதியான சாந்த சுரூபத்தில் தான் தெய்வம் இருக்கும். அந்த சுரூபத்தில் தான் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு தேவையான அருளையும் ஆசியும் தெய்வங்களால் பரிபூர்ணமாக வழங்க முடியும். அந்த அமைதி சுரூபத்தில், சாந்த சுரூபத்தில், தியான கோலத்தில் இருக்கும்போது அந்த தியானத்தையும் அந்த அமைதியையும் கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே போயிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த துவாரபாலர்கள் காவலுக்கு இருக்காங்க. அதே போல் நம்ம வீட்டில் நாம் இருக்கும்போது நம்மளுடைய அமைதியையும் நம்மளுடைய நிம்மதியும் கெடுக்கிற மாதிரி எந்தவித தீய சக்தியும் கெட்ட விஷயங்களும் உள்ளே வராமல் இருக்க நாமளும் அந்த துவாரபாலகருக்கு சமமான ஒரு சக்தியை உருவாக்கி நம்ம நிலைவாசலில் வைக்க முடியும். நம்முடைய நிலைவாசல் என்பது எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா, நம்ம நிலைவாசலில் தான் பஞ்ச உலோகங்களை வைக்கிறோம். நம்ம வீடு கட்டும்போது நிலைவாசல் பூஜை அப்படின்னு ஒன்று செஞ்சு நிலைவாசலை புது வீட்டில் வைப்போம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததும் சிறப்பு வாய்ந்ததும் நிலைவாசல். இந்த நிலைவாசலில் நம்முடைய குலதெய்வம், நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மகாலட்சுமி அம்சம் பெற்றதும் இந்த நிலைவாசல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. யார் ஒருவர் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைக்கு சமமாக நிலைவாசலுக்கும் வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வீக சக்தியும் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும். இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நிலைவாசலில் அதிதமான சக்தியை ஊட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயும் எந்தவித தீய சக்திகளும் எந்தவித எதிர்மறையான விஷயங்களும் குறிப்பாக நம்முடைய அமைதியையும் நிம்மதியையும் செல்வத்தையும் அழிக்கிற மாதிரி கெடுக்கிற மாதிரி ஒரு தீய சக்திகளை வராமல் தடுக்க முடியும். ரொம்ப எளிமையான ஒரு பொருள் தாங்க பச்சரிசி. இந்த பச்சரிசியில் மஞ்சள் மற்றும் கொஞ்சம் தண்ணியை கலந்தீங்க அப்படின்னா இது அச்சதையாக மாறும். அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி தான் அச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அச்சதையை ஒரு கைப்பிடி எடுத்து உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு, எங்கள் வீட்டுக்குள்ளே எந்தவித தீய சக்தியும் எந்தவித எதிர்மறையான விஷயங்களும் பில்லி சூனியம் ஏவல் எதுவும் வரக்கூடாது, கோவில் இருக்கக்கூடிய கருவறை தெய்வங்களை காப்பதற்காக இரண்டு துவாரபாலர்கள் எப்படி வெளியிருக்கிறாங்களோ அதே போல் இந்த பச்சரிசியும் எங்கள் வீட்டில் துவாரபாலகராக இருந்து எந்தவித தீய சக்தியும் எதிர்மறையான விஷயங்களும் பில்லி சூனியம் வீட்டுக்குள் அண்டாமல் காக்க வேண்டும் என வேண்டிக்கிட்டு, முதலில் வலப்புறம் நீங்கள் வைக்க வேண்டும், அடுத்தது இடப்புறம் வைக்க வேண்டும். இவ்வாறு வச்சிங்கனாலே போதும், இந்த இரண்டு பொருட்கள் பச்சரிசி மஞ்சள் உங்கள் வீட்டிற்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து வீட்டிற்குள் எந்தவித தீய சக்தியும் எதிர்மறையான விஷயங்களும் அண்டாமல் காக்கும். பெரும்பாலான வீடுகளில் பொருளாதார பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், தொடர்ந்து விட்டுவிட்டு ஏதாவது வியாதி வந்துட்டே இருக்குது, வீட்டில் கூடிய கணவர் அதிகமான தீய பழக்கம், தவறான ஒரு தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு காரணம் பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்கள், கந்திஷ்டிகள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆனால் வருமானமே வரமாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை சச்சரவுகள் கலவரமே ஏற்படுது அப்படின்னா, நாம் இந்த விஷயங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், வீட்டின் மீது இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் நிச்சயமாக குறையும். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு பதிவு தான். இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் இதனுடைய பலன்கள் ஏற்படும். ஒரே நாளில் நம்ம செஞ்சுட்டு கந்திஷ்டி போயிடுச்சா, எதிர்மறையான விஷயங்கள் போயிடுச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் செஞ்சிட்டே வரணும். எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் வச்சுது, அடுத்த நாள் நீங்கள் எடுத்துடலாம். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் செவ்வாய் மற்றும் வெள்ளி, அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டே வரலாம். இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வச்சுட்டே வரீங்க அப்படின்னா அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டு மேலே வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதுக்கு மதிப்பும் சக்தியும் அதிகரிக்கும். நான் சொன்ன தகவல் ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.